இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல். நீண்ட மலரே நீண்ட மலரே, தீண்டும் எண்ணம் தோண்டுதே, பேரில்லாத ஆசை மீறுதே. குமரன் சித்ரா, இன்னொன்னு நம்ம ராமரண்ணா, எப்படி பிரதர் யாருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. தொன்றுதொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பியாண்ட் ஓட்ஸ் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இன்னைக்கு என் பக்கத்தில் ஸ்டைலிஷ் குமரன் அண்ட் கோரியோகிராஃபர் மணி இருக்காங்க. ஹாய் 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 ப்ரோ. ஹலோ ஹலோ ப்ரோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. ஒரு கண்டஸ்டண்டாக பார்த்த மணியே இப்போ வந்துட்டு ஒரு கோரியோகிராஃபராக வந்து. அப்பயே கூட நான் கோரியோகிராஃபர் தான், கோரியோகிராஃபர் கம் கண்டஸ்டன் தான். ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைக் என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது? ஐ மீன் இந்த மாதிரி கோரியோகிராஃபிங் ஸ்டெப்பில் இந்த மாதிரி நான் வந்துட்டு நிறைய வித்தைகள்லாம் இறக்க வேண்டியதாக இருந்ததுன்னு உங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. இப்போ என்னென்னா, இப்போது ஜோடியில் நான் லாஸ்ட் சீசன் பண்ணும்போது கோரியோகிராஃபர் கம் கண்டஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ கோரியோகிராஃபர்னு எடுக்கும்போது எனக்கு ஒரு 50% பாரம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி 50% பாரமும் கூட வந்துருச்சு. ஏன்னா நான் ரெண்டு டீம் எடுத்துட்டேன். ஓகே. ஒன்று வந்து குமரன் அண்ணா அண்ட் சித்ரா அண்ட் ராமர் அண்ணான்றியம்மா, அவங்க ரெண்டு டீம் எடுத்துட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி இங்கே ஒரு கண்டென்ட், இங்கே ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட். இங்கே ஃபுல்லாகவே ஃபன் அன்லிமிட்டடு. இங்கே வித் ஃபன் அன்லிமிட்டட் வித் டெக்னிக்கலாக சில விஷயங்கள். ஏன்னா இவரை நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் பார்த்து. ஏன்னா இவரை நான் அவர் நினச்சிட்டு இருக்காரு, அவர் தான் என்ன சூஸ் பண்ணார். ஆக்சுவலாக நான் தான் அவரை சூஸ் பண்ணேன். பிரதர் உங்ககிட்ட நான் இப்படி கேட்கலான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் நிறைய டப் ஸ்மாஷ் உங்களுக்கு பார்த்துருக்கேன் பிரதர். தலை அண்ட் தளபதியும் ஓட டப் ஸ்மாஷை நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு தம்பி கேரக்டர் கொடுக்குறாங்க, ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்க. யாருக்கு நீங்கள் தம்பியாக பண்ணுவீங்க, யாருக்கு வில்லனாக பண்ணுவீங்க? தலை தளபதி இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு தம்பியாக பண்ணுவேன், யாருக்கு வில்லனாக பண்ணுவீங்க? எப்படி சூப்பரா சம பயங்கரமான கொஸ்டின் அறிய. ஏய் யாருக்கு எது பண்ணாலும் சூப்பர் தானே, கொடுக்குறீங்களா உண்மையிலே? ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சொல்லுங்க. அய்யோ கண்டிப்பாக தளபதிக்கு தம்பியாக பண்ணுவேன். ஓகே. தலைக்கு வில்லனாக பண்ணுவேன். வை டெல்யூ. ஏன்னா லைக் இப்போ டப் ஸ்மாஷ்லாம் பண்ணும்போது கமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும் இல்லையா, கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் இப்போ இதில் ஆடும்போதும் இப்போ பிரபுதேவான்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பிரபுதேவா மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க, அது ஏன்னா நான் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அவரை அப்படின்னு. அதே மாதிரி என் விஜய் சாரையும் நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி பண்ணும்போது அவரோட டப் ஸ்மாஷஸ் பண்ணும்போது நான் அவரோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் அவர் கொண்டு வந்து நம்ம ஆக்சுவலாக அவரை டச் பண்ணாமல் யாருமே இப்போ நான் பார்த்ததே இல்லை யங்ஸ்டர்ஸில் ஆக்டிங்கில். எல்லாருமே அவரோட தழுவல் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நடிகர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கே அவரோட தழுவல் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து நீங்கள் அவர் மாதிரி கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ பிரபுதேவாக்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி அவங்க அதே கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு வருது அப்படின்னும்போது அவரோட தம்பியாக நான் பண்ணும்போது என்னால் அதே மேனரிசம்ஸும் அதே ரிசம்பிளன்ஸும் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ரீசன். சூப்பர். தலைக்கு ஏன் வில்லனா பண்ணன்ற கேள்விக்கு இப்போ நீங்கள் அடிக்க வருவீங்க இல்லையா, நான் உடலைனாலும் புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஏன்னா இப்போ தலைனா ஒரு மாஸ் இருக்குது, ஒரு மாஸ் கிரியேட் ஆகியிருக்கு இல்லையா. அவர் அதாவது அவருக்கு ஆப்போனண்ட்னா அப்போ அந்த வில்லனை வந்து அதுக்கு மேலே காட்டியே ஆகணும் அந்த படத்தில். அப்போ தான் அவர் போய் ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து அடிக்கிறாருன்றது ஒரு பெரிய இதுவாக இருக்காது, இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு வில்லனாக இருக்கன்னா அந்த ஸ்டேட்டஸே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதை பண்ணணும்னு எனக்கு ஆசை. போங்க சாப்பிட்டீங்க இந்த கொஸ்டினுக்கும் நீ இனிமேல் கேட்பியான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வச்சு. சூப்பர் ஓகே. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் அவங்கள பாருங்க. இல்லை இவர் ஃபைனல்ஸில் ரன்னர் அப்ப அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோடனே அப்போ ஒரு விஷயம் சொன்னார். ஓகே எப்படி ஒரு இது அந்த
அவருக்கு தெரியாது இப்போ இவர் வின் பண்ண போகிறோமா இல்லை நம்ம இது ரன்னர் அப் போக போகிறோமா இல்லை தேர்ட் வாங்க போகிறோமா ஃபோர்த் வாங்க எதுவுமே தெரியாது. அப்படியே ஜாலியாக நின்றுருக்காரு, அப்படியே பார்த்துட்ருக்கேன் நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். சரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆகிடுச்சு. இவங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றது. அவர் அப்படியே இப்போ பேசி காட்டுவார். அது நான் சொன்னால் சீரியஸாக நான் சொன்னால் அது அவ்வளோ கரெக்டான ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் உங்களை கோத்து விடுறதுல அவர் சொல்ற எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நான் அப்செட்டாகவே இல்லை, எனக்கு டைட்டில் கிடைக்கல அப்படின்னோடனே நான் அப்செட்டாகவே இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோல்விஸ் ஆர் லைக் நண்பன்ஸ், டெய்லி பார்க்குற மாதிரி ஆளுங்க, அப்படி தான் நம்ம இருந்துக்கணும். அவங்க வருவாங்க, வந்தால் வாடா நல்லா இருக்கா உட்காரு அப்படின்ட்டு, இல்லை நோந்து உட்காரா அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இருக்கும் என் ரியாக்ஷன். வெட்ரிஸ் ஆர் லைக் கெஸ், பேட் கெஸ் அவங்க வந்து அன்அனௌன்ஸ்டாக வந்துடுவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுவாங்க. வந்தோடனே எவ்வளோ நல்லாச்சு உங்களை எவ்வளோ நல்லா தேடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். டப்புன்னு ஓகே வாங்கிட்டு போகும். ஆமாம், இதை என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே போயிடுவாங்க, அடுத்து நம்ம போயிடுவோம், கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளோதான். திருப்பியும் நம்ம ஃபெயிலியர்ஸை தான் வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு பூச்செண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்துட்டு மிஸ் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் யுவர் உங்கள் ஒரு கோரியோகிராஃபர் இருக்காங்க, ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அண்ட் அகெயின் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கேன். ஓகேங்களா, சாங் நாங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம், அப்படியே நம்ம ஒரு ரெண்டு குத்தாடிட்டு அப்படி போட்டுட்டு அப்படி முடிச்சோன்னா நல்லா இருக்கும். தளபதிக்கு நிறைய கோரியோகிராஃபிங் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஆன ஒரு கோரியோகிராஃபிங் ஸ்டைலில் நீங்கள் எதை சொல்லுவீங்க, எந்த படம் தளபதி சார் யுவர் ஃபேவரட்? நிறைய இருக்கே, அதை அப்படி சொல்லவே முடியாது. அவருக்கு நிறைய சாங் இருக்குது. எனக்கு ஆள் தொட்ட பூபதி ரொம்ப பிடிக்கும், அஃப்கோர்ஸ் அது ரொம்ப பிடிக்கும், அது காமன் எல்லாருக்குமே. இது பண்ண எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜில்லாக்காரி, அந்த சாங்கில் ஒரு ஒரு போர்ஷன் ஒன்று ஆடிப்பார், பர்ஃபெக்ட் 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 டு த கோர்ன்னு சொல்லலாம் அந்த சாங். அதில் ஒரு பிஜிஎம் ஒன்று ஆடியிருப்பார், ஒரு பிஜிஎம் ஆடி ஒரு ஃப்ளோரிங் ஒன்று பண்ணுவார், ஐயோ அது சான்ஸே இல்லை. அந்த பெல்ட்லாம் வச்சுட்டு ஆடியிருப்பார். அப்புறம் சிவகாசி படத்தில் வந்து ஒரு டென் 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அசோக் ராஜா மாஸ்டர் சாங்கில் அது பண்ணியிருப்பார். அது நிறைய சொல்லலாம். எனக்கு எனக்கு வந்து இதுதான் ஒன்றும் இல்லை, அவரோடது நிறைய 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 இருக்குது, அவ்வளோ இருக்குது. அப்புறம் எனக்கு அஃப்கோர்ஸ் அந்த இந்த பாட்டு கட்டு கட்டு கீரை கட்டு, ஓகே திருப்பாச்சியில் வந்து கட்டு கட்டு கீரை கட்டு 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 கீரை கட்டு அது அல்டிமேட், அதில் ஒன்று பண்ணியிருப்பார். அதுலேயும் வந்து நடுவில் ஒரு பிஜிஎம்ல வந்து அதெல்லாம் ஒன்று பண்ணுவாங்க, பின்னாடி பாய்ஸ்லாம் வந்து அவங்க கிரிக்கெட்டில் விளையாடுவாங்க, அதெல்லாம் அது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொரியோகிராஃபிலேயே அந்த ஸ்மார்ட் ஒர்க் கிம்மிக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுதான் எனக்கு ரொம்ப டான்ஸ் வித் அதை பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா இதுவாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். சூப்பர். ஸோ அந்த மாதிரி பிரதர் நீங்கள் ரெண்டு டீமும் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஒன்று வந்துட்டு குமரன் சித்ரா, இன்னொன்று நம்ம ராமரண்ணா, இவங்க டீமு எப்படி பிரதர் யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? எப்படி கேட்ச் பண்ணாரு? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி தோணுனதே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இல்லை. இப்போ ராமரண்ணாவுக்கு ஒரு மாதிரி பண்ணணும், இப்போ இதே ரெண்டு டான்சர் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ லைக் இவருக்கு என்ன மாதிரி ஒரு டான்ஸரும் அதே மாதிரி உதாரணத்துக்கு லோகேஷோ இல்லை யாரையோ கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு தாட் வந்திருக்கலாம் எனக்கு. பட் அவருக்கு அவரை கேட்போம் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இப்போ சொல்லுங்க. சரி ஓகே, அதாவது இப்போ நான் என்னத்தை சொல்கிறேன். சரி ஓகே, ராமண்ணாவை கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு டீம் போதும் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வர போகிறாங்கன்னே நான் அடித்தாச்சு. நான் சுவிட்சர்லாந்து போயிட்டேன், ஷோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு எபிசோட் நான் ஸ்டார்டிங் பண்ணலை. ஓ சீரியல் ஆர்டிஸ்ட்னால் நம்மளுக்கு செட் ஆகாது, அவங்க டைமிங்கு இதை நான் சொன்ன மாதிரி நம்ம அவங்க டைமிங் நம்ம போக வேண்டியதாக இருக்கும்,
ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது டிஃபிகல்ட்டிஸ்னு சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணலை, ஸ்விஸ் போயிட்டேன். ஸோ அதனால் நான் பண்ணலை அப்படின்னு. நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் இந்த அப்போ நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான், ஓகே நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். நான் யார் ஜோடினா ஏதெல்லாம் நான் கேட்டுக்கவே இல்லை. நீங்கள் இருக்கீங்களா ஓகே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ராமர்ண்ணா அஃப்கோர்ஸ், நான் எனக்கு ராமர்ண்ணா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருன்னு சொன்னோடனே சரி அவரை எப்படியாச்சு அவரை கொண்டு வந்துடணும், ஃபைனல்ஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எனக்கு தெரியல எப்படி பண்ண போகிறேன்றதே தெரியல. பட் ரெண்டு டீம் நான் வச்சு நான் எப்போவுமே லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் ரொம்ப எடுக்க மாட்டேன். ஒரு டீம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீம் கரெக்டாக ப்ராப்பராக அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் என்னோடய எப்போவுமே ஒரு இது ஃபாலோ பண்ணேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. இங்கேயும் அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே இவர். ஏன்னா இவரோட ப்ராக்டிஸ் செஷனில் உட்காந்து அவரோட ஸ்கிரிப்ட் சொல்லி சிரிச்சிட்ருப்போம். ஓகே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே நான் உட்காந்து சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் இதெல்லாம் ஆமாம் இது இப்படி இருக்கும்ல இது அப்படின்னு அவரோட ஸ்கிரிப்டே எடுத்து இவங்க கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவரோட இன்வால்மெண்ட்டும் உண்மையாக சொல்லவே கூடாது. அவர் என்னையே நீங்கள் தூங்குறனா இல்லையான்னு கேட்குறீங்க, அவரெல்லாம் நான் ரோபோட்டும் தான் சொல்லணும், அது தூங்கவே மாட்டார். சீரியஸ்லி ரொம்ப பாவம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து வந்து நிற்பார் எல்லாம் ரெடி ஃபைஸு இச்சா வினேட்டுங்க ஆடணுமா ஃபைஸு ஆடணுமா ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஆடுவார். எல்லாம் பண்ணுவார், ஆடிட்டே இருக்கும்போது ஒன்று பண்ணுவார், தண்ணி தண்ணினுக்கு ரொம்ப சைல்டிஷாக ஒன்று கேட்பார், தண்ணி கேட்பார். ஐயோ ரொம்ப பாவமாக இருக்கும். சேம் இவர் எப்படி இது பண்ணாரோ அதே மாதிரி தான் அவரும் கஷ்டப்படுவார். அண்ட் வந்து இந்த கோரியோகிராஃபிங்லேயே எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அண்ட் கனெக்ட் ஆனது கெஸ் பண்ண முடியுமா, பிரபு தேவா மாஸ்டரோட அந்த வெண்ணிலவே சாங். ஸோ அதுக்கு எப்படி கரெக்டாக ஒரு ஒரு விஷயமாகட்டும் ஒரு ஒரு இதுவும் மைன்யூட்டாக பிரபு தேவா சரியாக வந்துட்டு நாங்கள் ஸ்டேஜில் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் மணி, சொல்லுங்கள். ஸோ அந்த கோரியோகிராஃபிங் ஸ்டைல் இந்த ரவுண்டு பேர் வந்து ரீக்ரியேஷன் ரவுண்டுன்னு வச்சேன். ஓகே, ஸோ அதை வச்சோடனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து கண்டிப்பாக வெண்ணிலவே அந்த சாங் பண்ண போகிறேன். ஏன்னா இது என்னோடய பெரிய ட்ரீம், நானும் வெளியினாவும் பண்ண வேண்டிய ஒரு சாங். ஏன்னா ஸோ அப்போதுலேயே எனக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரீம் அந்த சாங். ஓகே, ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் என்ன பெரிய ஒரு சிக்கல்னா, இது லைட்டாக ரீக்ரியேட் வரப்பா ரீக்ரியேட் ஓகே, இதில் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரோட எல்லா மூவ்ஸுமே எல்லா எக்ஸ்பிரஷனுமே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இவரை வேறு நடுவில் சுற்ற வச்சிட்டேன் பயங்கரமாக, ஒரு ரோப் ஓகே, அதை சுற்றிட்டு பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு லீட் என்னென்னா ஓடணும், ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஓடணும், ப்ராப்பர்ட்டி மேலே போய் அங்கே ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து குதித்து வேறு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 seconds அடிப்பார். அந்த 5 seconds அது ஒரு 25 spin அடிக்கும், சர்ன்னு அடிக்கும். ஓகே, அது டக்கு 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 டக்குனு அடிக்கும். ஏன்னா அது அப்படியே ஸ்டேஜே இப்படி நம்மளுக்கு ஒரு மாதிரி கண்ட்ரோலே கிடைக்காது. அது ஆக்சுவலாக இவர் ரொட்டேட் பண்ணுறது இல்லையா, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, இவரே தான் நம்ம தான் பண்ணணும். ஓகே, அது பண்ணி முடித்த உடனே வந்து நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எப்போவுமே என்னாலேயோ இல்லை இவராலேயோ இல்லை இன்னொரு டான்சர் யாராலேயுமே வந்து அதை பிடிச்சிக்கிட்டு கூட நிற்க முடில. அதை ஸ்பின் பண்ணி முடித்தோடனே சாயிரம் விழறோம், மணி வந்து நான் நவருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பண்ணி முடிச்சுட்டே சேன்னு போய் விழுந்துட்டு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணிடுங்க அப்படின்னு அடுத்து டேக் போகிறோம் என்ன மணி அப்படின்னு பண்ணிடுங்கண்ணா பண்ணிடுங்க அப்படின்னு போயிட்டார். என்னோடய சேலஞ்ச் என்னென்னா நிற்கவே முடில, அது முடித்த உடனே அந்த சீக்வன்ஸ் அப்படியே ஓடி அந்த ஸ்லைட் மேலே ஏறுவேண்ணா, அந்த ஒரு ஸ்லோப் ஒன்று இருக்கும் அது மேலே ஏறி பாடுவார் அவர். ஓகே, ஸோ அது இப்படி இருக்கும். ஸோ அது அங்கே எடுத்த ரிஸ்க் அப்போவே. இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல்.